நோக்கத்திலே ஈடுபட விரும்புகின்ற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய ஊழியரும் கண்டிப்பாக உபத்திரவம் என்ற பாதையிலே கடந்து போகத்தான் வேண்டும் தியாகம் என்ற ஒரு காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும் தியாகமில்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியாது ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற நபராக அந்த நபர் இருக்க முடியாது கிறிஸ்டியானிட்டி அண்ட் சாக்ரிஃபைஸ் கட் பி செப்பரேட்டட் கிறிஸ்தவத்தினுடைய அந்த சிலுவை சின்னம் இருக்கிறதே அதுவே ஒரு தியாக சின்னம் சரி இயேசு தியாகம் பண்ணினார் ஆகவே அந்த சிலுவை இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் ஆனால் நன்றாக நாம் வேதத்தை அறிந்திருந்தால் நாமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று மிக தெளிவாக பைபிளே நாம் வாசிக்க முடியும் முதல் முதல்ல பேதுரு அந்த சிலுவையை குறித்து கேள்விப்பட்ட பொழுது இயேசு சிலுவையின் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்ற காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது அவன் இல்லை இல்லை ஆண்டவரே நீர் சிலுவைக்கு போகக்கூடாது என்று அவன் சொன்ன சம்பவத்தை மத்தேயோ பதினாறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆனால் இயேசு உடனடியாக அவனை கடிந்து கொண்டு அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொண்டு அப்பொழுது சொல்லுகிறார் நீங்களும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மேத்யூ சாப்டர் சிக்ஸ்டீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு நீங்களும் சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொல்கிறார் தான் சிலுவை போகிறது மாத்திரமல்ல அப்பொழுது இயேசு இருபத்தி நாலாம் வசனம் மேத்யூ சிக்ஸ்டீன் சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் கவனிங்க இயேசுவனுடைய சிலுவை நமக்கு ரட்சிப்பு ஆனால் நம்முடைய சிலுவையை நாம் சுமந்தால் தான் சீசத்துவ பாதையிலே முன்னேற முடியும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமென்றால் யூ கெனாட் அவாய்ட் கிராஸ் இன்றைக்கு சிலுவையை வேண்டாம் என்று சொல்லுகிறதான உபதேசங்கள் அதிகமாக இருக்கிறதான ஒரு நாட்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் வளர வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும் என்றால் கவனிங்க பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார் சிறையிலிருந்து எழுதுகிறார் அவர் ஆரம்பித்த சபைக்கு எழுதுகிறார் ரொம்ப தெளிவாக சொல்றாரு நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அழைக்கப்படவில்லை நீங்கள் அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு மலைப்பிரசங்கத்தில் மத்திய ஐந்து ஆறு ஏழில் அவர் ஆரம்பத்திலே சொல்லுகிறார் என் நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டால் களி கூறுங்கள் ரிஜாய்ஸ் கிரேட் இஸ் யோர் ரிவார்ட் இன் ஹெவன் மேத்யூ ஃபைவ் வர்ஸ் டென் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் யோர் ஆட்டி வென் யூ ஆர் பேஸ்ட் வித் சேலஞ்சஸ் மிஷினரி உழைத்த செய்த பவுல் ஆரம்பிக்கிற எல்லா இடத்துலையும் அப்போ பதினாலாம் அதிகாரத்தில் உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை கொடுத்தார் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தில் இயேசு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார் அப்போ பவுல் கொருந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள் செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் ஒன் வேர்ஸ் எயிட் ஆன்வர்ட்ஸ் ரெண்டு குழந்தையர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து ஆகையால் சகோதரரே ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை பிரதரன் ஐ டூ நாட் வாண்ட் யூ டு பி இக்னரண்ட் ஆஃப் த பர்சிக்யூஷன் தி டிஃபிகல்டிஸ் த பெயின்ஃபுல் பாத் தட் வி வெண்ட் த்ரூ என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று சபையாருக்கு அந்த சபையை ஆரம்பித்தவர் சொல்லுகிறார் உபத்திரவம் எனக்கு வந்தது பாடுகள் எனக்கு வந்தது மரண சூழ்நிலை வந்தது நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை இன்றைக்கும் பிரியமானவர்களே ஊழியம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடும் பொழுது எதிர்ப்புகள் வரும் சவால்கள் வரும் நெருக்கங்கள் வரும் பாடுகள் வரும் உபத்திரவம் வரும் தேவன் எல்லா விசுவாசிகளும் எல்லா சபைகளும் அவருடைய திட்டத்திலே நோக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அவர் ஈடுபடும் பொழுது சவால்கள் வரும் நெருக்கங்கள் வரும் அவர் சொல்றாரு ஒன்பதாம் வசனத்துல ரெண்டு குழந்தை ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரண சூழ்நிலையில இருந்து அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் இதுதான் மிஷினரி ஊழியம் மிஷினரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது அது தியாகம் நிறைந்தது அது பாடுகள் நிறைந்தது மிஷினரி ஊழியத்திற்காக ஜபிக்கிறவர்கள் மிஷினரி ஊழியத்திற்காக கொடுக்கிறவர்கள் நல்ல கவனிங்க நம்முடைய முன்னணி மிஷினரி வீரர்கள் இந்த பாடுகள் வழியாக கடந்து போகிறார்கள்

பெரிய சாதனைகள் யாவும் பெரிய தியாகத்தினால்தான் உண்டாகுமே தவிர ஒருபோதும் சுயநலத்தினாலே அல்ல பீகாரில் கடந்த இருபத்தி ஓர் வருடங்களாக மிஷினரி உள்ளத்தில் ஈடுபடுகிறோம் கடவுளுடைய கிருபையினால நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே உண்டு கடவுளுடைய கிருபையினால இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் வழிநடத்தி வருகிறார் இந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளில் ஏற்பட்டதான சவால்கள் நெருக்கங்கள் பாடுகள் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் சொல்ல முடியும் ஆனால் அதை ஆண்டருடைய நோக்கம் ஆண்டருடைய திட்டம் இன்னும் பத்து ஆண்டுகள் நமக்கு அந்த லக்குகளை வைத்து இருபது முப்பது வரைக்கும் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் நெருக்கங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் உபத்திரவங்கள் வரும் ஆனால் அதையும் சமாளிப்போம் என்று சொல்லி நம்முடைய முன்னணி வீரர்கள் அங்கே நிற்கிறார்கள் அவர்களுக்காக ஆண்டவரை நீங்கள் வேண்டும் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே அது ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் சிலுவை சுமக்கிற வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது வாட் சாக்ரிஃபைஸ் அண்ட் வாட் விட் சாக்ரிஃபைஸ் மோர் அபவுட் இண்டிவிஜுவல் எல்ஸ் ஒருவன் செய்யும் தியாகத்தை வைத்தும் தியாகம் செய்ய முடியாத காரியத்தை வைத்தும் அவன் யார் என்று நிதானித்து விடலாம் சிலர் பாருங்க அப்படியே மேலோட்டமா பட்டும் படாம அப்படியே அதாவது அந்த ஒயிட் காலர் ஜாப் மாதிரி ஹலோ பிரதர் சிஸ்டர் கவனிங்க கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க அப்படியே சொகுசா இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படி யாராவது சொன்னான் நீங்க நம்பாதீங்க பைபிளை படிச்சு பாருங்க பைபிள் அப்படி இல்லை பைபிள் அப்படி இல்லை கத்திரமை ஆசீர்வதிக்கிற தேவன் உண்மைதான் ஆனால் காட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் கேரக்டர் தேன் அவர் கம்ஃபர்ட் காட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் டு பர்ஃபெக்டஸ் தேன் டு பேம்பரஸ் காட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் ஹோலினஸ் தேன் அவர் ஹாப்பினஸ் இந்த பெர்ஸ்பெக்டிவ் இந்த கண்ணோட்டம் இந்த பார்வை நமக்கு இருக்கட்டும் தியாகம் 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 ஆண்டவர் மிஷினரியாக முதல் முதல்ல அழைத்தவர் ஆப்ரஹாம் கிராஸ் கல்ச்சரல் மிஷினரி பைபிள் ஆப்ரஹாம் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் கடைசியில் வந்து பலிபிடித்துல வைக்க சொன்னார் ஆதியாகம் இருபத்தி ரெண்டு நத்திங் குட் ரிவீல் ப்ராப்ளம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடு இங்கே பாருங்க கிறிஸ்தவத்தில் மூன்று தியாகங்கள் இருக்குது காட் கேவ் இஸ் சன் நம்பர் டூ த சன் கேவ் ஹிம் செல்ஃப் நம்பர் த்ரீ யூ ஆர் ஆல்சோ டு கிவ் அப் அவர் செல்ஃப் அவர் ரைட்ஸ் அவர் பிரிவலேஜ் ஃபார் த சேக் ஆஃப் காட்ஸ் பிளான் டு பி அவுட் ஒர்க் த்ரூ அஸ் தேவனுடைய திட்டம் நோக்கம் வாழ்க்கை மூலம் நிறைவேறுவதற்கு நாம் தியாகம் செய்வதற்கு அஞ்சக்கூடாது நாம் பயப்படக்கூடாது பைபிளில் மார்க் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றுலது நாற்பத்தி நாலு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு ஏழை விதவை போடுற காணிக்கையை ஆண்டு பாராட்டுறார் தெரியுமா தியாகம் தியாகம் தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் போட்டாள் என்று இயேசு அங்கே மெச்சி கொடுக்கிறார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும் பொழுது அங்கே பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே வாதை வந்தபொழுது தாவிது ஒரு நிலத்தை கிரயத்திற்கு வாங்கி அவன் பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம் அந்த நிலத்தை இலவசமாக தருகிறேன் என்று ஓர் நான் சொல்லுகிறான் ஆனால் தாவிது சொல்லுகிறான் நான் அந்த காரியத்தை ஒரு விலை கிரயம் செலுத்தாமல் நான் அந்த பலியை செலுத்துவதில்லை ஐ வில் நாட் ஆஃபர் சாக்ரிஃபைஸ் விச் டஸ் நாட் காஸ்ட் மீ எனி திங் என்று சொல்லி அவன் விலைக்கு வாங்கி அவன் அங்கே பலி செலுத்துகிறான் அங்கே வாதை நிறுத்தப்படுகிறது பைபிளில் நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா தியாகத்தை குறித்து நீங்கள் வாசிக்கலாம் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு மிஷினரி ஆப்ரிக்காவில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் என் மனைவி ரெண்டு பேரும் ஜாம்பியா தேசத்திற்கு போயிருந்தோம் ஊழியத்திற்காக போயிருக்கும் பொழுது அங்கே ஜாம்பியாவில் டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து அங்கே மறித்தார் என்ற சம்பவத்தை எனக்கு தெரியும் ஆகவே நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட நான் அங்கே அவருடைய கல்லரை பார்க்க முடியுமான்னு கூட்டு போனாங்க கொஞ்சம் தூரந்தான் ஆனால் கூப்பிட்டு போனாங்க டேவிட் லிவிங்ஸை ஒரு மெடிக்கல் டாக்டர் இங்கிலாந்துலேருந்து மிஷினரியாக ஆப்ரிக்காவில் உள்ள இடத்துக்கு போனார் அவர் இறந்து இரநூறு வருஷம் ஆகுது இப்போ சமீபத்தில் சில ஆண்டுகள் முன்பதாக நான் போயிருந்தேன் அங்கே அவருடைய இருதயம் அடக்கம் பண்ண இடத்த காட்டினாங்க ஏன் அந்த இருதயம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது அவர் வியாதிப்பட்ட நேரத்தில் அவர் இறந்து போனால் அவருடைய சரீரத்தை இங்கிலாந்து கொண்டு வர வேண்டும் என்று இங்கிலாந்து ராணி சொல்லிவிட்டார்கள் அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா நான் மறித்தால் என்னை இங்கேயே அடக்கம் பண்ண வேண்டும் என்று எனக்கு விருப்பம் ஒருவேளை கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் என்னுடைய இருதயத்தை மட்டும் இங்கே அடக்கம் பண்ணிடுங்க என்னோட சரீரத்தை கொண்டு போகணும் அதே போல டேவிட் லிவிங்ஸனுடைய அந்த இருதயம் ஜாம்பியாவில் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு இப்போ இரநூறு வருஷம் கழிச்சு நாங்கள் போகிறோம் அங்கே உள்ள ஒரு கிராமம் இப்பயும் கரண்ட் இல்லை இமேஜின் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ அப்படிப்பட்டதான் மிஷினரிகள் புறப்பட்டு தான் இன்றைக்கு சுவிசேஷம் பல இடங்களுக்கு போயிருக்கிறது சீனாவில் ஹட்ஸன் டெய்லர் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்த ஸ்டோரி நமக்கு தெரியும் வில்லியம் கேரி எவ்வளவு தியாகத்தின் வழியாக கடந்து போனார் என்று தெரியும் அதோனிராம் ஜட்ஸன் பர்மாவில் வில்லியம் கேரி இந்தியாவில் Hudson Taylor China; China, David Livingston Africa these are missionary heroes who have sacrificed who have sacrificed and even today in the modern missionary enterprise we have so many champions missionaries sacrifice is one of the important virtue of Christian life and when you are involved in missionary work, that is not something that you can avoid. We must commit to the person of Jesus, and any sacrifice for that is worth it. We must commit ourselves to the plan of Jesus, and any sacrifice for that is worth it. And we must commit to the people of Jesus. And any commitment is worth it to the person of Jesus, to the plan of Jesus, to the people of Jesus. And the Yesu and the Thyagam our Kaga our Kaga Amen. Hallelujah. We must submit ourselves to the Master, we must submit ourselves to His mission, and we must submit ourselves to His masses. ஆண்டவருக்காக நம் அர்ப்பணிக்க வேண்டும் அர்ப்பணிக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அழியும் மக்களுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் சாக்ரிஃபைஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் மிஷனரி ஆஸ்பெக்ட் மிஷனரி என்டர்பிரைஸ்